वसूल पड़ो धर्म नोटा पावल सामी धर्म तलगा अयो पशी उसे सापड़ेटी रोमी सुट इटी सापिया ஓர உசுறு பசியிலே போகட்டும் ஆமா நீங்க அத தான் நீங்க போறீங்களா ஆமா இத புடிங்க இந்த புலம்பு புளைக்கிறதுக்கு எங்கட வந்திருங்க மூணு வேளை சுடுசுறு சாப்பிடலாம் ஏண்டா எடுக்கிறது பிச்சே பேசுறது ஏகத்தாளமா 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 பேசுற என்ன பிச்சக்காரன் இட் போய்ட்டானே என்னடா இது நம்ம செட்டியார்ட்ட மை செட் போடும்ல அந்த பணத்தை கேட்ட குடுக்க மாட்டேன்டா அத கால கட்டி எடுத்து வந்துட்டேன் ஐயோ அம்மா ஏன் மாஸ் போட்டீங்க அட பரதேசி நாயே அவன் கிட்னியை கடிச்சிட்டு வந்திருந்தால 5000 10000 னு ஹாஸ்பிடல்ல வித்தா பொளச்சிருப்பேன் காரணமா பிரயோஜனமில்லாத அவன் காதை கடிச்சு வந்திருக்கடா பாஸ் நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா அவன் காதுல ஒரு பவுன் தோடு இருக்கு ஏடா ஏடா புலி ஒண்டி புலி இந்தா அவன் காசு என் காதை குடியா வாடி உன்கிட்ட எல்லாம் இப்படி தான் வசூல் பண்ணனும் கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா ஹாஸ்பிடல் போய் என் காதை விட்டணும் சீக்கிரமா என் காதை குடியா அங்க இறங்கி எடுத்து போ पगल उम्मा सर ना तुम्हें என்னங்க சின்ன தம்பி வரேன்னு சொல்லிச்சு நீங்க பட்டுக்கு போறீங்கங்க அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சிட்டு போனா ரத்த காயினாண்டி ஏற்படும் அவன் வரதுக்கு முன்னாடியே நான் போயிரறேன் அவன் வந்தானே தோப்பு கனுப்பு வட்டுமா ஆ கேட்ச் ஆ முட்டுகிறா இந்த வெச்ச அங்கேயே வெச்சுக்க அங்கேயே வெச்சுக்க அங்கேயே வெச்சுக்க அம்மா ओडिटी பாம்ப லெஃப்ட் ஹேண்ட் முடிச்சு தலைய நாலு சுத்து சுத்தி நச்சின அடிக்க வேண்டாமா ஏனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா பாம்ப கண்டா படைய நடுன்னு சொல்றாங்க அது எப்படி அதே தொடரடிக்கு பயங்க சொல்லிருப்பானுங்க அப்ப உங்களுக்கு பயமே இல்லையா பயமா எனக்க இப்ப பாம்பைய முன்னாடி காட்றா அது என்ன பாடுதுன்னு பாரு என்ன முன்னாடி பாம்புனே எங்கடா இல்ல லெஃப்ட்ல முடிச்சு அடிக்கிறே ஐயோ இல்ல லெஃப்ட்ல முடிச்சு அடிக்கிறே எங்கடா லெஃப்ட்ல முடிச்சு சொல்ற ஐயோ அம்மா ஐயோ 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 नाय मूंज मुड़चा रत का नदे मारे
சார் பேப்பர் சார் சார் பேப்பர் அத்தை மகள் ரத்தினமே சின்னையா விட்டு சித்திரமே வருக வருக பெரியோர்களே தாய்மார்களே எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன் எங்க மாமா உருமாண்டி அவர்களே எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே மற்றும் எங்க குழந்தையமார்களே மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பச்சாவா பொண்ணு எடுப்பாரு யாரும் அவனுங்கெல்லாம் இவங்க எல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ் நீயே நரிமோந்த சோதனை குழாயில் பிறந்தவன் உனக்கு வேண்டாம் மாமா மச்சான் யாரும் அந்த மண்டபிங்க நாய் இவர் எங்க மாமாங்க இவன் தான் உங்க மாமனா எங்க வேலை பாக்குறான் பண்ணி வைக்கிறாரு பின்ன இவன் ரேஞ்சுக்கு இந்தியன் பேங்க்லயே வேலை கிடைக்கும் எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்கல்ல அதான் கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சா ஏன் இப்ப கோவம் எடுத்தவத்த என்ன பண்ணுவான் பாடுவா இருங்க படுவாக்கள மிருக காட்சியாலைக்கு தந்து கொடுத்து உங்க குடும்பத்தையே கூடு கூட கொண்டு போய் அடைக்கல என் பேர் ஓண்டி புரியலடா உங்க பேர்ல கூட புளி இருக்கு உங்களை தான் மொதல் அடைப்பாங்க எந்த பேசுற நீ சின்னையாவோட அத்தை பொண்ணு இன்னைக்கு ஊருக்கு வருது ஊருக்கே சோறாக்கி போட்டு கோலாகோலமா கொண்டாடலாம்னு மைக் செட் கட்டினா நீ நாய் நக்கிறவனி நரி கடிச்சு நீ மைக்கிலேயே கூப்பிடுற போய் வேலை டேய் கிருஷ்ணமூர்த்தி இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல அவன் இதையும் குடிப்பான் காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் கொண்டு போ சரிங்க ஓ இருடி
நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. அதான் வாயில் நுர தள்ளி அவஸ்தப்படுது. ஐயா, சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே, அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறான். நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடைச்சு போட்டதா கிருஷ்ணமூர்த்தி எங்கிட்ட வந்து சொல்லிட்டான். சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் எடுக்க மாட்டேன். எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். சின்ன தம்பிக்கு ஏதாவது நாச்சுனா ஒரே வட்ட வழுந்துருவேன். ஐயா, சின்ன தம்பி யாருமே இல்லாத அனாதீங்க, அவனுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ரத்த சம்பந்தம்? அவன் எங்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான்டா. அதான் இந்த பாசம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு யாரா தருவாங்க? அதனால நான் சொல்றேன், அருவாளை எடுக்க மாட்டேன். எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். ஐயா வெட்டிடாதீங்க, அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். இந்தாங்கய்யா. ஐயா வச்சுக்கங்க. ஐயா, போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க. இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா. ஆ வைத்தியர், அவன் செத்தவனா இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டி எல்லாம் சொல்லி வைப்பங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க, பேட் ஸ்மெல் வரும். அடே நாடி திருப்பி இப்ப நல்லா இருக்க. சின்ன தம்பி பொழைச்சுக்கிட்டா. எடுக்க மாட்டேன். எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன். நீங்களே வந்து வெட்டிக்கடா வெட்டிக்கடா. என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தியாடா, பணத்தை ரிட்டர்ன் பண்றா. நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்ட மாட்டேன். ஏங்க வித்துரு வேண்டா, இந்த வாங்கிக்க. எடே ஓடிப்போ. தம்பி, இனிமே நான் கல்லில ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன். சைன் எடுக்க. சாரி, தெரியாம ஏறிட்டேன். அடுத்த செஷன்ல கண்டிப்பா இறங்கிறேன். பேக் எடுங்க. டிக்கெட் ப்ளீஸ். ஹலோ, இது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட். ஆமால. ஓகே, சரி சரி, அடுத்த ஸ்டேஷன்ல மாறிக்க. அடுத்த ஸ்டேஷன் எப்ப வரும் சார்? மார்னிங் 6 o'clock வரும். 6 மணிக்கா? நீங்க குடிச்சு பாருங்க. ஜூஸ பாட்டில் கொடுக்க சொன்னேன், அவன் விஸ்கி பாட்டில் கொடுத்துட்டான். இது ஏன் தப்பா? ஜூஸ் தானே? கிரேப் ஜூஸ் எந்த முட்டாளாவது சிப்ஸ் வச்சு சாப்பிடுவேனா? நான் சாப்பிடுவேங்க. சிப்ஸ் என்ன? ஊருக்கா தொட்டு கூட சாப்பிடுவேங்க. வந்து வாய்க்கிறானுங்களே.
பரிசு என்ன தம்பி இந்த வடக்கப்பட்டி ராமசாமி ஆள் எப்படி ஏ ஏதாவது கடங்களை கொடுக்கணுமா அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போறாரு ஒரு வருஷம் ஆச்சு இன்ன பணம் தர மாட்டாங்கறான் அதாவது தம்பி ரொம்ப நாளா கடன் வசூல் ஆளேன்னு வெச்சுக்கோ காலையில ஒரு நரிமாத்தல முடிச்சு போய் கேட்டு பாரு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேந்துரும் ஆட போ பரிசு இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் ஏ நரிங்க வா ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன் அது கடிக்க கூடாத இடத்துல கடிச்சு வச்சிட்டு போயிரும் அட நீ என்னப்பா அத கூடவே ஒரு நரிய வளக்குறியே நான் எங்க நரி வளக்குறேன் அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் அந்த பைய தான் ஆடா அவன் பெருச்சாளிப்பா நீ என்னைக்காவது ஒரு மோத்தல முடிச்சு பாத்திருக்கியா இல்ல இன்னைக்கு முடிச்சு பாரு என்ன நடக்குங்கறது தெரியும் அப்படிங்கற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வரேன் டேய் நரி கடன் முதலாளி வந்திருக்க எழுந்திரிப்பா தொல்லையா போச்சே சொன்ன கேளுமா எழுந்திரிமா அதெல்லாம் முடியாது நரி ஒரே ஒரு தடவை எழுந்திரு நரி என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும் இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா என்ன செருப்பு அறுந்து போச்சு ரெண்டாவது தடங்களும் ஆகி போச்சே சக்சஸ் என்ன ரத்த காவல்லாம் வாங்குது என் பணம் வந்துடும் எப்பா செத்தது யாரு ராமசாமி எந்த ராமசாமி நம்ம வடக்குப்பட்டு ராமசாமி வடக்குப்பட்டு ராமசாமியா எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டு ராமசாமியா ஆமா அவரே தானே போயிட்டானா ராமசாமி கொடுத்த பணம் நல்ல காலம் பிறந்திருக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும் வாடா மவனே நல்ல காலமா பிறக்குது இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா டேய் என்ன சாமி நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சியை பார்த்தா மூஞ்சியை பார்த்தே சொல்லுவோம் சார் அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவானே பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சியில ஒரு ஜோதி தெரியும் அப்படியே கொடுத்து போடுவேன் பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் நாயே இது நல்ல நிலைமையாடா இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா எதுக்கு அவன் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு போனா அதான் சாமி எனக்கும் தெரியல நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன் சாப்பிட்டு தூங்கிடுவேன் அப்புறம் அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன் அப்புறம் அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன் அப்புறம் அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன் இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும் குட் மெயின்டெனன்ஸ் உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா ஏண்டா உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா ஏடா நான் 50 ரூபாய சாமி நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும் அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன் கையெடுங்க எடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க இல்ல நான் எடுக்க வேண்டியது இருக்கும் எதை தெரியல சாமி இதுவும் மைதாண்டா இது கடைசி புள்ளியோட மண்டை ஓட்டிருந்து எடுத்த மை இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா இது என்ன பண்ணும் பண்றேன் பார் வா 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 வந்துரே 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 வந்து வந்துதா
வந்தது. என்ன ரத்தம்? எப்போ வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மய்யால. மய்யால வரலடா மடையா, மண்டைய புடிச்சு ஆட்டறதால வந்ததுடா. ஓடி போடா நாயே. நாலனாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்ட எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக் வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா. யாருக்கு சித்தப்போ? கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு, அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டான். அந்த மருது வேற கோவில் என்கிட்ட பேசுறான். போற போக்க பார்த்தா மாமா எனக்கு கிடைக்காம போயிடுவாரோன்னு பயமா இருக்கு. நானே நேரா போய் அவனை சந்திச்சு உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன். அப்படியே மூஞ்சி கட்டி மதிச்சு போடுவேன். உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தலைதான் நீ மெத்தட், வேற எதுவுமே உங்ககிட்ட நீ மெத்தட் இல்லடா. சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா? சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா? நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா கல்யாணம் டவுன் பஸ்ஸா சொன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்த நான் அமெரிக்காவில சொல்லியிருந்தா உன்ன அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதான் இல்ல. மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க. இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா, விஷயத்த சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துர துரத்தி அடிக்கிறதான நான் சொல்றேன்டா. பாஸ் டேய் பாஸ் பாஸ் சொல்லாதடா, போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணும் சரிப்பட்டு வரல. அண்ணா என்ன ஐடியா குடுக்கறாரோ அதே என்ன கேட்டு பாப்போம். தேங்க்ஸ். ஓனர் அந்த ஒத்தகைனுக்கு பில்லி சூனியோ சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. டே ஒத்தக்கையா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பியா. ஜெய் ஜக்கம்மா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. தட்டு தடுமாறுது, தட்டு தடுமாறுது. கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது, கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு கொம்பு உசுருக்கு ஆபத்து வருது. ஜெய் மங்கம்மா, சாரி ஜக்கம்மா. கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணிக்கு ஆபத்து வருது, ஆபத்து வருது, ஆபத்து வந்துருச்சு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னையா மிரட்டி கேக்குற ஜக்கம்மா? ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டான். ஏய் கல்யாணத்தினால கண்ணிக்கு ஆபத்து இல்ல, இத சொன்னதுனால உன் கிண்ணிக்கு ஆபத்து. என்ன கிண்ணி இருக்கிறியா? ஐயோ அம்மா என் கிண்ணி. இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா, போங்கடா. சரசே, 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 என் கூட பேசாதீங்க. ஏன் நான் லேட்டா வந்தேன்னு கோவமா? பாரு உனக்காக மல்லிகைப்பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். அதாண்டி லேட்டு. திருநெல்வேலி அல்வாவா? இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குறை நல்ல காலம் பிறக்குது. நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனசன் சந்தோஷத்துல நிரம்பி வழிய போகுது. மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? ஒரு நாலு நாள்ல நடக்கும் சாமி. அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா? அது புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம், உள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அந்நியனாலதான் சாமி நடக்கும். அப்படியா? அம்மா டேக், இன்னும் நாலு நாள் கழிச்சு வா, 100 ரூபீஸ் தர்றேன். சரி சாமி. நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி. என்ன இது பெரிய தொழிலு? ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா? இந்த தொழிலை நீ விட்டுட்டீன்னா இந்தியாவில பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிடுமா? நல்லா தூங்குறவன 4 மணிக்கு நாய் மாதிரி கத்தி எழுப்புற நாய் நீ தொழிலை பத்தி பேசுறியா? போடா. டேய் கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வரணும். அவசியம் வரேன். ஓ போடா. இங்க இப்படி கொஞ்சம் காட்டு. இன்னைக்கு போடுறேன்
நீங்க தான் இல்ல நீ சாமி இல்ல நீங்க தான் நீ தான் முதல்ல நீங்க தான் சாரி ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆ நோ சாப்பிடாதீங்க டேய் அவசரத்துக்கு போறவனே என்ன சாப்பிடுவ வேண்டாம்ங்கற அந்த விஷம் கலந்துருக்கு விஷமா ஆமா உங்களை கொல்றதுக்காக அண்ணி அரில கொட்டி அரைச்சி குழம்புல போட்டுட்டாங்க ஐயோ இல்லங்க இந்த ஆள் போய் சொல்றாரு ஹீலுடையனே வேணா இந்த கோழி கொடுத்து பாருங்களே கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறது லேட் ஆகு இந்தா நீ ஒருவா சாப்பிடு நான் செத்து போயிடுவேன் சரி இந்த குடு கொண்டாங்க குடு சாப்பிடுங்க ஐயோ இங்க பாருங்க செத்து போச்சு அடி பாவி வெசங்கலந்த குழம்பைய வச்சிருக்கலே இல்லங்க என்ன சொல்லலங்க அப்படி நான் திருப்பி திருப்பி கேட்டேன் அது என்ன கொட்டானே அது புளியம் கொட்டானே அட மழிப்பிட்டடா இப்போதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது அது அரளி கொட்டானே ஒட்டை அரச்சா நீ குழம்பு வைக்கிற ஒட்டை நான் பாக்கறேன் ஓடி ஏண்டி யமங்கட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்ரி அவ பொறந்த நாடுறியது நீ கட்டின புருஷனுக்கு அரளி கொட்டை அரைச்சு வச்சு நீ கொல்ல பாக்குற தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்தலன்னா என் கதி என்ன ஆகிறது போடி ஏய் என்னப்பா இது கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆல பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கறியே ஹ டேய் சிங்கப்பூரா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கறேன்னு சொல்றீங்க 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கறேன்னு சொல்றீங்க கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கறேன்னு சொல்றீங்க புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கறேன்னு சொல்றீங்க 10 இயர்ஸ் பேக்ல அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கறேன்னு சொல்றீங்க டேய் நாங்க எப்ப தாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது ஒரு லிஸ்ட் போட்டு குடுங்கடா அப்புறம் நான் அடிக்கறேன் போடா யோ என்னைய ரொம்ப தா துள்ற இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாய விட்டா தான் எங்க அப்பா வீட்டுக்கு போற இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது போடி போற நீ தாலி வாங்க விட்டீங்க ஆமா ஏய் தாலி குடுத்து போடி வா வந்த வேல முடிஞ்சது 11 என்ன மேல எங்க எல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கோலா எடுத்து பின்னால கட்டறா யோ நீ ஒரு ஆள் ஐயா அட்வான்ஸ் வாங்கி அறிவில்ல கல்யாணத்துக்கு மைசூர் போட கூப்டாக்க பலாபுத்தம் வந்து சேர போடுறது நீ கொடுத்த காசுக்கு பிரசவத்துக்கே வரலாம் இந்த லொள்ளு கூட குறைச்சல இந்த லொள்ளலாம் நீ ஏகிட்ட வச்சுக்காத நான் வர முடியாது நீயே போய் பந்தலுக்கு முன்னால நின்னு பாடு போ மூஞ்சிய பாரு கரும்பாருக்கு வேட்டி வச்ச மாதிரி போ போ வர்றேன் யோ சீக்கிரம் வா ஏய் போடா பேச்சக்கார நாய் ஆள பாரு லாரி அடிபட்ட நாய் மாதிரி நின்னு பேச்ச பாரு பாஸ் ஒரு சின்ன கேள்வி கேள்வி எல்லாம் ஏகிட்டேண்டா கேக்குறேன் எங்காவது பைப்படி இல்லனா கூட்டி போடா கேள்வி பாஸ் என்ன இதுல ஏன் கொண்ட வச்சிருக்காங்க ஏதோ மாட்டி விட பாக்குறான் அடே அது பொம்பளை குளம் அதனால அது கொண்டை இருக்கு அப்ப இது ஆம்பளை குளையா அடிங்க புலாவன மாமா மாமா இந்த மாமா இந்த பேண்ட் போட்டுக்கங்க மாமா 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 நான் அந்த குளாவை போட மாட்டேன் விட்டு என்ன பண்ணுவீங்க என்ன ஊருக்குள்ள ஓட்ட பந்தயம் நடக்குதா ஆள் ஆளுக்கு ஓடி எடுத்துறீங்க சிதப்போ அவரை பிடிங்க இவனை பிடிக்க என்னால முடியாதமா சிதப்போ உங்களுக்கு குவாட்டர் வாங்கி தரேன் குவாட்டரா ஏய் கட்டடா இல்ல மாமா அந்த குளாவை போட முடியாது மாமா உன்னை என்ன சாகர குளாவை கூட இறக்க சொல்ற அந்த மாதிரி காத்து வராது மாமா போடுங்க மாமா ஏய் ஐ ஐ ஐ மீரா ஐயோ வேட்டி என்ன ஒற்றுமை நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் இந்த மாதிரி ஒற்றுமையான அண்ணன் தம்பிய பார்த்ததே இல்ல உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்லையே அந்த ராமர் லட்சுமணர் ஒற்றுமை கூட உங்ககிட்ட தோத்து போயிரும் போல் இருக்கே இந்தாங்க பணத்தை நான் இங்க வச்சிடறேன் யார் வேணாலும் எடுத்துங்க டேய் அண்ணே எடுத்துக்கடா நீங்க எடுத்துங்க எடுத்துக்கடா பெரியவங்க நீங்க எடுத்து வைங்க இவ்வளவு ஒற்றுமை அண்ணன் தம்பியா இருக்க கூடாதே நான் ஏன் நகத்தை நக்கிட்டு இருக்குது எடுத்துக்கடா எடுத்துக்கடா என்ன வணக்கம் என்ன பதினி சாப்பிடுங்களா ஆகா பாசம் மலர் மாதிரி என்ன ஒத்துமை இந்தாங்க என்ன 2 கிளாஸ் கொடுத்து எங்களை பிரிக்க பாக்குறியா 2 இருக்கு என்ன 1 கிளாஸ் கொடு நாங்க ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம் இந்தாங்க இந்த வாட்ச் எங்க வாங்குனீங்க சிங்கப்பூர்ல வாங்குனது அந்த வாட்ச்
இது லோக்கல்ல வாங்குனது. இந்த மோதிரம் வைர மோதிரம். அடேங்கப்ப அது அது கவரிங்க. தங்கத்துல போட்டா சின்ன பைய தொலைச்சுடுவாங்கல. பதினிக்கு எவ்வளவு ஆச்சு? ஐயோ காசு வாங்க மாட்டேன். டேய் அண்ணா இந்த பணத்தை பேங்க்ல போடு. சரிண்ணா என் அக்கவுண்ட்ல போடு. சரிங்கண்ணா. அண்ணா உங்க அண்ணனுக்கு சிங்கப்பூர் வாட்சி உனக்கு லோக்கல் வாட்சி அவனுக்கு வைர மோதிரம் உனக்கு கவரிங் மோதிரம். ஆமா இது உங்க அண்ணன் கண்ணல போடுற என் பேர்ல அக்கவுண்ட் இல்லங்க. அப்ப அந்த தோட்டம் தரவுது இல்ல எல்லாமே அண்ணன் பேர்ல தான். உனக்கு என்ன இருக்கு? அண்ணன் இருக்கார்ல என்ன நொண்ணே இருக்கல்ல திடீர்னு வீட்டு விட்டு வெளிய போச்சனா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நல்ல யோசனை பண்ணு. உன்னை விரட்ட போறதாக உங்க அண்ணன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். இதால இந்த புடி நல்ல யோசனை பண்ணு. ஏய் சூப்பரா யாரடா கூப்டா? உன்னை தாண்டா. ஏப்பா அண்ணன போய் டாப்ட் கூப்டா. நீ சும்மா இரு. உனக்கு விவரம் தெரியாத. சின்ன பையன் சொல்லிட்டு நான் ஏமாத்திட்டே இருக்கா? ஏய் முதல்ல சொத்துல பாதி வெட்றா. வெட்டவா? ஆமாடா. முதல்ல ஒண்ணே வெட்றடா. வெட்டிங்க. பதினி. இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுனே. இல்லை இனிமேல் தான் ஆரம்பம். ரத்தத்தை குடிக்க விட மாட்டேன். ஏய் அப்படி கடிச்சிட்டீங்க உடம்பு இருக்கிற மொத்தத்தையும் வெளிய வந்துருச்சாயா? நான் பாக்கும்போது எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க அண்ணன் தம்பிங்க. இந்த பரதேசி நாய் பாய்ச்சி கட்டி இப்படி அடிச்சிட்டீங்களே இனிமே ஒத்துமையா இருங்க. முடியாது. சொத்தை பிரிச்சே ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுவோம்டா. நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, மிலிட்டரி இருக்கு, மிஷின் கன் இருக்கு. இதுல எல்லாம் தீராத பிரச்சனை பஞ்சாயத்துல தீர்ந்துருமாடா. ஒரு அரசு மரத்தை கண்டா 50 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அது என்ன ஐநா சபையாடா? முடியாது. பஞ்சாயத்தை கூட்டியதான் ஆகணும். கூட்டுவோம்டா. திரும்பவே மாட்டீங்கடா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து எனக்கு என் பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்டேன். இப்பவே என் பொண்டாட்டி போய் சேர போறேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு கிளைமேக்ஸ். போடி தரசு தரசு. நாம ஒண்ணு சேர்ந்தா கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்தேன். சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாமா காஞ்சிப்பு அந்த பூமி எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா நீ பாட்டுக்கு சந்தோஷத்துக்காக சம்பந்தம் பண்ண. இப்ப அந்த பொண்ணே செத்து போயிறேன்னு சொல்ற. பேசாம முடிவு மாத்திக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன், ஊக்கு கொடுத்துட்டேன்னு போக்கு போயிட்டே இருந்தா அந்த பொண்ணை இழந்துட்டு தவிக்க வேண்டியதுதான். மாமா இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டா அந்த பொண்ணு மங்க யார் மாமா கல்யாணம் பண்ணிக்கோங்க? ஆனா அந்த பொண்ணை நீயே கட்டிக்கப்பா. நான் வேணான்னு சொல்ல. ஆனா நம்ம மீனாட்சிக்கு அந்த ஒத்த கையும் பையன் கோணம் மூஞ்சியும் பிடிக்கல. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. இல்ல நாளைக்கு உன் மாமா மக ஊர் வரவை கூட்டி என் சம்மதம் இல்லாமலே நிச்சயம் பண்ணிட்டாங்க. நீங்கதான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் பேசி தீர்த்திடலாம். ஆனா நீ அந்த ஒத்த கையில பாக்கட்டா கூட பரவாயில்லப்பா. அந்த சொத்த பூஜை கிளவி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். வா. பாஸ் எங்க போறீங்க? நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில தான் கேட்கணுமா? யா எங்க போறோம்? எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்காட்டாலும் உதைக்கிறான். ஓய் ஒண்டி புலி, உன்ன ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல. என் பேர் வெளியே தேவையில்லை. ஐயோ அப்பா, எத்தனாயிரம் வருஷத்துல இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா, சுவிட்ச தட்டுன சர்ன்னு மேல போய் பதினி இறக்கிட்டு சர்ன்னு கீழே வரலாம். இல்ல பனைமரம் நேராத்தான் வளரணும், ஏதாவது சட்டமா? கிராஸ்ல வளரக்கூடாதா?
அப்படி பயிர் பண்ணுங்க மேல இருந்துட்டே பதனி இறக்கலாம் இல்ல அண்டர்கிரவுண்ட் வெட்டி அதுல பயிர் பண்ணுங்க மேல நிட்டே பாளைய சீவலான்னு சொன்னா கேக்குறானுங்களா கேட்க மாட்டானுங்க இவனுங்க அண்ணா எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்குனே எங்க ஆமா நான் பதனிக்காக பானையில சுண்ணாம்பு தடவி மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பாறையை மாத்திட்டு எம்டி பாறையை கவுத்து கள்ளா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு அந்த கிரிமினல் நாய் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமே பாளே 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 டேய் நில்றா என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற வாய ஊது டேய் அது உறிஞ்சிருது ஊது என்ன கள்ளு குடிச்சிருக்கறியா 2 ரூபாய்க்கு பதனி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கள்ளு காலங்காத்தாலே குடிச்சிருக்கற ஏன்டா பணம் கள்ளு குடிக்க பணம் எதுக்குனே அதுக்கெல்லாம் மூளை வேணும் மூளை வேணுமா என்னடா சொல்லிட்டு போற இவன் ஒண்ணுமே புரியலனே டேய் மரம் ஏறறவனுக்கு அந்த வால்வ பாடுறா டேய் நில்றா என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட எங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கே வசதி இல்ல நடக்கிறது கால் தான்டா வேணும் வசதி என்ன வேணும் நீ டிவிஎஸ் 50 வாங்கிட்டே மரத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறறேன் இறங்கறேன் உழைக்கிறேன் நான் வாங்குறேன் நீயும் வாங்கு வாங்க தான் போறோம் எப்போ விழுந்த உடனே வாங்குறோம் விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்ட அப்புறம் எங்கடா வாங்குறது அதே லாட்டரி சீட் வாங்குறோம் விழுந்த உடனே டிவிஎஸ் 50 வாங்குறோம் ஓ நீ அந்த கேஸா நீ மட்டும் இல்லடா ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்க வேண்டியது காலையில ஒரு கா சுரண்ட வேண்டியது ராத்திரிக்கு ஒரு கா சுரண்ட வேண்டியது வேலைக்கே போறதுல குடும்பத்தை காப்பாத்துறதே இல்ல டேய் உழைச்சு சாப்பிடுங்கடா அது என்ன கழுத்துல ஒன்னு சுத்தி இருக்க இது ஏழைகளின் மப்பள ஓ புது கவிதையா ஆமாண்ணே சரி வண்டி துடைக்கு துணி இல்லாத போட்டு போ அண்ணா இருக்கதே ஒன்னு போட மாட்டேனே போட்டு போடா அட போட மாட்டேனே டேய் அவன் கார் வாங்குறான் கப்பல் வாங்குறான் அதை பார்த்து புறாம் பிள்ளை நாயக ஒரு டிவிஎஸ் 50 இது பொறுக்கல yeah.